وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين المبعوث رحمة للعالمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فقال الله تعالى في كتابه الحكيم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. கனிமான அன்பின் சகோதர சகோதரிகளே، நேர் நெஞ்சங்களே، அல்லாஹுடைய கிருபையினால் வசந்தங்கள் நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசந்தம் மிகு மாதத்தில் அல்லாஹ் என்னென்ன நலவுகளையெல்லாம் அல்லாஹ் இறக்கியிருக்கிறானோ ஏற்படுத்தியிருக்கிறானோ அத்துணை ரஹமத்துகளையும் நாமும் பங்கு பெற்றவர்களாக அதை அடைகிற நசீபை பெற்றவர்களாக நம்மை வல்ல ரஹ்மான் கபூல் செய்தருள்வானாக. கனிமான் அன்பின் சகோதர சகோதரிகளே، ரபீஉல் அவ்வல் என்ற மாதம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்று நாம் சந்தோஷமாக சொல்கிறோம். அந்த நபியுடைய பிறந்த மாதத்தில் நாம் சந்தோஷம் அடைகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்தில் உதித்தார்கள் என்பதனால் மனித சமூகத்திற்கே மிகப்பெரிய ஒரு விமோசனம் கிடைத்தது، மிகப்பெரிய ஒரு ஒளி கிடைத்தது، அழகான ஒரு தீனியத்தான ஒரு மார்க்கத்தை அடையப்பெற்று நாளை மறுமையில் சுவர்ணலோகத்தை அடைகிற பாக்கியம் இந்த நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் கிடைத்திருக்கிறது என்று சந்தோஷம் அடைகிறோம். அந்த சந்தோஷத்தை நிச்சயமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அருமை ரசூலுல்லாஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இவ்வுலக மக்களுக்கு அல்லாஹ் என்னென்ன வழிவகைகளை எல்லாம் காட்டி தந்திருக்கிறானோ، என்ன பண்பியல்களை அல்லாஹ் படித்து தந்திருக்கிறானோ، எந்த பண்பியல்களோடு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூர்ணப்படுத்தி உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ، அந்த அழகிய பண்புகளுக்குள்ளவர்களாக எல்லா மனிதர்களும் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே கண்ணியமான அன்பின் சகோதர சகோதரிகளே، இந்த ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்ற தலைப்போடு உங்களுடன் இணைந்திருக்கிற இவ்வேளையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களுக்கும் அவர்கள் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பரிவோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள், இரக்க சிந்தனை உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள் என்ற நிலையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடன் விசேஷமாக இரக்க சிந்தனை உள்ளவராக நடந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய அருமை மனைவியர்களோடு மாத்திரமல்ல، தன்னுடைய தாயை போன்ற அந்தஸ்துள்ள பெரிய பெண்களோடு، தன்னுடைய சொந்த மகளை போன்றுள்ள நிலையில் இருக்குகிற பெண்களோடு، இன்னும் சமூகத்தில் பெண்களுக்கு எந்தெந்த ஸ்தானங்கள் இருக்குகிறதோ، அது மகளுடைய ஸ்தானமாக இருக்கலாம், மனைவியுடைய ஸ்தானமாக இருக்கலாம், தாயினுடைய ஸ்தானமாக இருக்கலாம், சகோதரிகளுடைய ஸ்தானமாக இருக்கலாம், எந்தெந்த நிலையில் பெண்கள் இருக்குகிறார்களோ அத்துணை பெண்களுடனும் அவர்களுக்குரிய ஹக்குகளை கொடுத்தவர்களாக அழகான முறையில் செயலாற்றிருக்கிறார்கள் என்ற சரித்திரத்தை தான் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியர்களோடு கான பஸ்ஸாமன் வஹாகன் புன்முறுவல் பூத்தவர்களாக இருப்பார்கள், சிரிக்குகிறவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய வீட்டுகளுக்கு வருகிற பொழுது வீட்டுடைய ஹிதுமத் வீட்டில் மனைவி செய்கிற அந்த வேலைகளில் தானும் பங்கு கொண்டு மனைவியர்களை சந்தோஷப்படுத்தி பணிவிடை செய்கிறவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய தேவைகளை மனைவியர்களை ஏவி கஷ்டப்படுத்தாது தன் தேவைகளை தானாக முடித்துக் கொள்கிறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய மனைவியர்கள் சாட்சி பகருகிறார்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியர்களோடு இரக்க சிந்தனை உள்ளவர்களாக நடந்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் சிறப்பிற்குரியவர்கள் ஈமான் என்ற இறை விசுவாசத்தில் பரிபூரணம் பெற்றவர்கள் யார் என்றால், யாரு தன்னுடைய வீட்டில் தன் மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ்கிறார்களோ، தன் மனைவி மக்களோடு இரக்கத்தோடு பழகுகிறார்களோ، தன் மனைவி மக்களோடு பரிவோடு நடந்து கொள்கிறார்களோ، இவர்கள் உங்கள் ஈமான் என்ற அந்த இறை விசுவாசத்தை பரிபூர்ணமாக பெற்றவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி வர்ணிக்கிற பொழுது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி، உங்களில் சிறந்தவர் தன் குடும்பத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெற்றவர்தான். உலகம் போற்றலாம் உலகம் புகழலாம், தான் சார்ந்திருக்கிற வெளி உலகம் தன்னை மெச்சி பேசலாம், ஆனால் தன்னுடைய வீடு தான் இருக்குகிற மனைவி அந்த மனைவியோடு இருக்குகிற தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய வீட்டினுடைய
சூழல் தன்னை மெச்சி பேச வேண்டும், இவர் சிறந்தவர். மனைவி சொல்ல வேண்டும், என்னுடைய கணவன் சிறந்ததோர் கணவன். தன்னுடைய குழந்தைகள் சொல்ல வேண்டும், என் தந்தை சிறந்ததோர் தந்தை. தன்னுடைய வீட்டில் இருக்கிற சகோதரிகள் சொல்ல வேண்டும், என்னுடைய சகோதரன் நல்லொரு சகோதரன் என்று. வீட்டுடையவர்கள் அவர்களை மெச்சி பேசுவதில் தான் அவருடைய சிறப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் என் குடும்பத்தில் விசேஷமாக என் மனைவியரிடத்தில் நான் சிறந்தவன் என்ற பெயரை பெற்றிருக்கிறேன். அதை தான் நான் ஆரம்பமாக சொன்னேன். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தன் மனைவியர்கள் மீது அன்பும் பாசமும் பரிவும் கொண்டவர்களாக இருந்தார்கள். கண்ணியப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். மனைவியர்களிடத்திலிருந்து ஏதேனும் அசௌகரியமான நிகழ்வுகள் ஏற்பட்டு விட்டால் அதை கூட உள்ளத்தால் அவர்கள் பொறுத்துக் கொள்கிறவர்களாக, சகித்துக் கொள்கிறவர்களாக இருந்தார்கள். வீடுகளுக்கு வருகிற பொழுது வீட்டில் இருக்கிற வேலைகளுடன் மனைவியர்களோடு பங்கிட்டு அந்த வேலைகளில் தானும் ஈடுபடுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களை சுட்டி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இதனையும் விசேஷமாக ஆண்கள் ஒரு பாடமாக எடுத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு முறை வீட்டுக்கு வருகிற பொழுது தன் மகளை வரவேற்கிறார்கள். மர்ஹபன் பிப்னதி, என்னுடைய அருமை மகளே, உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லியவர்களாக அவர்கள் அமர்ந்திருந்த இருப்பிடத்தை விட்டு எழுந்து தன் மகளை முத்தமிட்டார்கள். தன்னுடன் தன் மகளை அமரச் செய்து கொண்டார்கள். அந்த மகளுடன் இரக்கக்குறமாக பேசினார்கள் என்ற கருத்தையும் நாம் இமாமுனா புகாரி, இமாமுனா திருமிதி ரஹிமஹுல்லா அவருடைய ஹதீசுடைய கிதாபுகளிலே இந்த விடயங்களை நாம் பார்க்கிறோம். இதுபோன்றுதான் இன்னும் பல விடயங்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற சரித்திர சம்பவங்கள் ஏராளம் ஏராளம் ஹதீஸுடைய கிதாபுகளிலே மிக கூடுதலாகவே காண கிடைக்கிறது. கனிமான அன்பின் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா என்ற அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் அவர்களால் செய்விக்கப்பட்ட செய்த அந்த ஹஜ்ஜில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய ஹக்கை பற்றி மிக சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். பெண்களுடைய ஹக்கை அது பராமுகமாக்கப்படக்கூடிய கூடாது, அது அழகான முறையில் அது கையாளப்பட வேண்டும். அந்த பெண்களுடைய ஹக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும், அவர்கள் அழகாக கையாளப்பட வேண்டும் என்ற கருத்தை சஹாபாக்களுக்கு முன்னிலை எப்படி சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, இத்தகுவாஹ ஃபின்னிசா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னக்கும் அஹதுதுமூஹுன் நபி அமானத்தில்லா, பெண்கள் சாமானியமானவர்கள் அல்ல, அவர்களை அல்லாஹ்வுடைய அமானிதங்களாக நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீர்கள். அல்லாஹ் அவர்களை அவனுடைய அமானிதமாக உங்களுடைய கைகளில் தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அமானிதங்களை பேடுகிற விஷயத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதுபோன்று பெண்கள் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அமானிதத்துடைய விஷயத்திலும் நாம் மிக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆயிஷா சொல்கிறார்கள் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பெண்ணையும் தன்னுடைய கையால் அடித்தது கூட கிடையாது. அந்த அளவுக்கு மிக மிருதுவாக தன் மனைவியர்களோடு நடந்திருக்கிறார்கள். தன்னிடத்தில் வேலை செய்கிற தன்னுடைய ஹாதிம்களாக பணிவிடை செய்கிற அவர்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏசியது கிடையாது, பேசியது கிடையாது. அவர்கள் ஏதேனும் ஒரு வேலை செய்யாவிட்டால், சொல்லியதை செய்யாவிட்டால் ஏன் செய்யவில்லை என்றும் கேட்டது கிடையாது. ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்றும் தடுத்திருக்கிற நிலைமையில் செய்கிற பொழுது ஏன் செய்தீர்கள் என்று கேட்டதும் கிடையாது. அந்த அளவுக்கு தன்னுடைய பணியாளர்களுடனும் பரிவோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை ஹதீஸுடைய கிதாபுகளில் பார்க்கிறோம். எனவே கண்ணியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, விசேஷமாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் கணவன் மனைவி என்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விடயங்களை கூறியிருக்கிறார்களோ, எந்த காரியத்தை செய்யுமாறு சொல்லியிருக்கிறார்களோ, கணவன் மனைவி என்பவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு எந்த வழிவகைகளை முன்னிறுத்து கற்றுத்தந்திருக்கிறார்களோ, அவைகளை நிச்சயமாக நாம் சற்றேனும் அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து அமல்படுத்த முயற்சி செய்கிற பொழுதுதான் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும். இன்று நிறைய கணவன் மனைவியர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு மத்தியில் முரண்பாடுகளை அடுக்கிக் கொண்டே போகுகிறார்கள். சிறிய சிறிய விடயங்களெல்லாம் கூட விட்டுக் கொடுக்காத தன்மைகளை பார்க்கிறோம். கணவன் ஒன்றை சொல்கிறான் செய்ய வேண்டாம் என்று, மனைவி விரும்பி பிடித்தவளாக அதை செய்ய முயற்சிக்கிறாள் கணவனை கோபப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அல்லது கணவனை பார்த்து அன்போடு மனைவி வேண்டுகிறாள் இதில் ஈடுபடாதீர்கள், இங்கு செல்லாதீர்கள், வீட்டுக்கு வருகிற பொழுது நேர காலத்துடன் வந்து சேர்ந்து விடுங்கள், வெளியே சுற்றித் திரியாதீர்கள் என்று சொல்கிற பொழுது அந்த கணவனும் அதை கணக்கெடுக்காமல் அந்த மனைவி வெறுப்பூட்டுகிற வகையில் அவன் வீட்டுக்கு வருவது சுரங்கி வருகிறான். அவன் வீட்டுக்கு வருகிற பொழுது மனைவிக்கு சலாம் சொல்லாது உள்ளே புகுந்து விடுகிறான். தன்னுடைய மனைவியை அன்போடு பாசத்தோடு சிரித்த வதனத்தோடு பார்க்காது கோபக்காரன் வீட்டுக்குள்ளே வருவதை போன்று வந்து விடுகிறான். இதனால் அங்கே கணவன் மனைவி என்ற அந்த உறவு, அந்த பாலம் உடைய பெறுகிறது, அது சீர்குலைகிற சில நிலைமை ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் மனைவி என்ற இரு சாராரும்
எப்படி அன்போடு பழக வேண்டும் என்பதை காட்டி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆணுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், இஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரா, பெண்களுடைய விஷயத்தில் நலவுகளை நீங்கள் படிப்பினையாக வசியத்தாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். பெண்களுடைய தவறுகளில் மாத்திரம் நீங்கள் தோண்டி கொண்டு போக வேண்டாம். பெண்களுடைய தவறுகள் என்னவென்றிருக்கிறது என்பதை மாத்திரம் ஆய்வு செல்ல போக வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஃபரகு முஃமினுன் முஃமினத்தன், எந்த ஒரு ஈமானியத்தான ஒரு ஆணும் தன்னுடைய முஃமினத்தான அந்த பெண்ணுடைய விஷயத்தில் அவளை கோபத்துக் கொள்ள வேண்டாம், அவளை வெறுத்துக் கொள்ள வேண்டாம். அந்த பெண்களிடத்தில் தவறு இருந்தாலும் கூட அவரிடத்தில் மிகப்பெரிய நலவுகளும் இருக்குகிறது. தவறு இருந்தாலும் அவரிடத்தில் மிகப்பெரிய நலவுகளும் இருக்குகிறது. எனவே அவர்கள் செய்த நலவுகளை பாருங்கள், அவர்கள் செய்த தவறுகளை மறந்து விடுங்கள் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்குகிறது. எனவே தவறுகளை தூக்கி பிடித்துக் கொண்டு பெண்களை நாம் அசிங்கப்படுத்துவது, பெண்களை நாம் நோவிப்பது என்பது இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகிய பண்பு அல்ல. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிற இந்த வசந்தம் மிக ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், எவ்வாறு நடக்க சொன்னார்கள் என்ற விடயத்தை நாம் சற்றேனும் நாம் சீர்தூக்கி பார்ப்போம். அது கணவன் மனைவி என்ற வகையில், ஒரு கணவன் தன் மனைவியை பற்றி உள்ள ஹக்குகளை நிறைவேற்றுகிற விடயமாக இருக்கலாம், அல்லது ஒரு பிள்ளை தந்தை பிள்ளை என்ற வகையில் பெற்றெடுத்த பெண் குழந்தைகளுடைய ஹக்குகளை நிறைவேற்றுகிற விஷயத்தில் ஒரு தந்தையாக இருக்குகிறவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை பார்க்கலாம். ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அந்த சகோதரியுடைய தேவைகளை தன்னுடைய தந்தை இல்லாத பொழுது தான் தந்தையாக இருந்து அந்த சகோதரியின் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பது என்னுடைய கடமை என்று யோசிக்கலாம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பெண்களை பொறுத்தவரை இஸ்லாம் எல்லா நிலைமைகளிலும் கண்ணியப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலைமை பெண்களும் விளங்கியாக வேண்டும். பெண்கள் அவர்கள் பிள்ளைகளாக இருக்குகிற பொழுது, அவர்கள் மனைவியாக ஆகுகிற பொழுது, அவர்கள் தாய்மை அடைகிற பொழுது, முதிர்மை அடைகிற பொழுது, எல்லா நிலைமைகளிலும் பெண்களை இஸ்லாம் மிக கண்ணியப்படுத்தியிருக்கிறது. அவருடைய ஹக்குகளை வழங்குமாறு ஆண்களுக்கு சொல்லியிருக்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு பெண் தான் சுயமாக அவள் வியாபாரத்தில் ஈடுபட்டு தன்னுடைய பொறுப்பில் அடுத்தவர்களை கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் பெண்களை எப்படி இஸ்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறது, ஆண்கள் தான் பெண்களுடைய நிலைமைகளை கவனத்தில் இருக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை செய்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான பொருளாதார நிலைப்பாட்டை அடைக்க வேண்டும். அதனால் தான் ஒவ்வொரு கணவனுக்கும் இஸ்லாம் சொல்கிறது, நஃபகா கிஸ்வா என்ற இரண்டும் ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய வாஜிபானது. அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டு வகைகள், அந்த பெண்ணுடைய உடம்பை மறைத்துக் கொள்வதற்கான உடுதுணி வகைகள், இவை இரண்டையும் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவிக்கு கொடுத்தாக வேண்டும் என்ற கடமைப்பாட்டை இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான், லியுன்ஃபிகூ ஸஅத்தி மின் ஸஅத்திஹி, ஒவ்வொரு திருமணம் முடித்தவரும் தனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த பொருளாதார வசதியிலிருந்து தன்னுடைய மனைவியர்களுக்கு செலவு செய்யட்டும். அவ்வாறு செலவு செய்யப்படுகிற அந்த பொருளாதாரம் ஏதேனும் கஷ்டத்துக்கு உள்வாங்கப்பட்டதா இருந்தால், பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிற பொழுதும் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பொருளாதார நெருக்கடியில் நீங்கள் உள்வாங்கப்பட்டிருப்பினும் கூட அந்த நேரத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்திருக்கிறானோ அதிலிருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்யட்டும் என்றுதான் அல்லாஹுடைய குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு பாடம் படித்து தந்து கொண்டே இருக்கிறான். எனவே கண்ணியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ரபீஉல் அவ்வல் மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு என்ன உரிமை வழங்கியிருக்கிறார்கள், பெண்களை எப்படி கையாண்டிருக்கிறார்கள், பெண்களுக்கு எப்படியெல்லாம் இரக்கம் காட்டியிருக்கிறார்கள், அந்த பெண்களுடைய கருத்துக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், அந்த பெண்களையும் சமூகத்தில் எவ்வாறு ஒரு ஸ்தானம் உள்ளவர்களாக கருதியிருக்கிறார்கள், அவர்களையும் மஜ்லிஸில் அமர வைத்து பேசியிருக்கிறார்கள், தனக்கு ஏதேனும் உதவி செய்திருந்தால் தன்னை நாடி வருகிற அந்த பெண்களையும் மஜ்லிஸில் வைத்து கௌரவித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பல்வாறாக பெண்கள் விவகாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட நல்ல அகலாக்களை பற்றி பேச வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் ரபுல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அப்பேற்பட்ட நல்ல நசீபுகளை நமக்கு தந்தருள்வானாக. வசந்தம் மிகுந்த இந்த காலத்தில் எல்லா வகையான வசந்தங்களையும் பெற்ற நல்லவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் கபூல் செய்து நாளை மறுமையில் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்குகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. Allahumma salli ala Muhammadin wa ali Muhammad. Allahumma salli ala Muhammadin wa ali Muhammad. Allahumma salli